தோழர் தவணாதன் அவர்களே, தோழர் ருஷாங்கன் அவர்களே, ஜால் தேர்தல் மாவட்டத்தினுடைய உறுப்பினர் கௌரவ அங்கேன் ராமநாதன் அவர்களது இணைப்பாளர் திரு நந்தகுமார் அவர்களே, ஏனைய அரசாதிகாரிகளே, பயனாளிகளே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூறியது போல காலதாமதத்திற்கு மன்னித்து கொள்ளுங்கள். அதாவது காலதாமதம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய காலதாமதம், மற்றது உங்களுக்கு இந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கொடுப்பனவு அதிகம் காலதாமதமாகிவிட்டது. இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அப்போ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களது தலைமையிலும், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வழிகாட்டலிலும் இன்றைய அரசாங்கம் நாட்டை பாதுகாத்து முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றது. அவர்களை பொறுத்த வகையில் என்னுடைய அனுபவம், அவர்கள் பாரபட்சமற்ற வகையில் நாடு தழுவின ரீதியில், அதாவது ஆறுகளாக இருக்கலாம், குளங்களாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கடல் தொழிலாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் பாரபட்சமற்ற வகையில் தங்களுடைய அரச கடமைகளை முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு, இருப்பதை பாதுகாத்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். சிலர் தங்களுடைய சுயலாப அரசியல் காரணங்களுக்காக வந்து ஏதோ இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் நல்ல தரமான வாழ்க்கையை அல்லது நல்ல ஒரு தரமான சூழலில் இருக்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள். எங்களை பொறுத்த வகையில் எங்களுடைய நிலப்பாடு இருப்பதை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி செல்வதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது தேசிய நல்லிணக்கத்தினூடாக எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், நாங்கள் நிச்சயம் தீர்ப்போம். இந்த ஆட்சியாளர்கள் இந்த முதல் கட்டம் 5 வருடங்கள் இருக்கின்றது. இந்த 5 வருடங்களுக்குள் உங்களுடைய கணிசமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற என்னுடைய ஆழ்மன விருப்பத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உறுதிபட கூறிக்கொண்டு, எந்தளவுக்கு எந்தளவு நீங்கள் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு, மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் பங்களிப்புகளையும் வழங்குகின்றீர்களோ, அந்தளவுக்கு அந்தளவு நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சகல விதமான நியாயமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மன் பூரண புட்கலை ஸ்ரீமதி அய்யனார் ஆலயம், வேறாலை பூநகரி. பிரம்மன் ஆதி பராசக்தி நாகபூஷணி அம்மன் காயப்பட்ட தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கான சொத்துழப்பு அழைக்கப்படுகின்ற பயனாளிகள், வருகைதாரங்கள், பிரேமினி,
கிருஷ்ணலிங்கம், திருமதி டி சுதாகரன், திருமதி எஸ் சுவேந்திரன், திரு கே